சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவி பிளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, முடியாது இவன் பேரண்ட்ஸ் படிக்கலையே. அப்ப ஒண்ணு செய்யுங்க, முதல்ல பேரண்ட்ஸ்க்கு அட்மிஷன் கொடுங்க, அவ டிகிரி வாங்கி பாஸ் பண்ணட்டும், அப்புறம் இவனுக்கு சீட் கொடுங்க. என்ன ஐயா வளர்ற படிக்க போறது இந்த புள்ளாண்டான், அவங்க அப்பா அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது, இனிமே எப்படி அவ படிப்பா? பேரண்ட்ஸ் படிச்சிருந்தாலே வீட்டுல பிள்ளைக்கு பாட சொல்லி கொடுக்க முடியும். நீங்க எதுக்காக சேர் போட்டு வாத்தியார் நீங்க உட்கார்ந்திருக்கீங்க? இங்க வா, என்ன இங்க சேர்க்கறதுக்கு டொனேஷன் கொடுக்கணும்யா? ஓகே, அத இருக்கிற வட்ட வாங்கிக்கோங்க. இவா இல்லாதவா, அதுவும் படிக்கிறவா, ஒரு சீட் கொடுங்க. இவெல்லாம் படிச்சு என்னத்தையா கிழிக்க போறான்? குழந்தைகளின் கல்விதான் இந்தியாவை உயர்த்தும்னு சொல்ற டாக்டர் அப்துல் கலாம் உடைய போட்டோவை மாட்டி வச்சுட்டு ஒரு ஏழை குழந்தையோட கல்வியை ஸ்டாப் பண்றே, இது அநியாயம் இல்லையா? இவங்க எல்லாம் சட்டை போடாத ஜாதியா? அப்ப சட்டைதான் உங்க பிரச்சனையா? அப்படிதான் வச்சுக்கோ, அதை இப்பயே சால்வ் பண்றேன். கைய தூக்குடா, சேருக்கு எதுக்குடா சட்டை? உனக்கு தாண்டா தேவை சட்டை. சட்டை வந்து இப்ப சீட் கொடுங்க. சட்டை மட்டும் போதுமாயா? பேண்ட் வேற எதிர்பார்க்கிறாரோ? இது பேண்ட் மட்டுக்கு ஓகேயா? சீட் கொடுத்தா, சீட் கொடுத்தா. சாமி, என் பிள்ளைக்கு சீட்டு கிடைச்சதா? சாமி, சீட்டும் கிடைச்சது, சட்டையும் கிடைச்சது. என்ன சொல்லி வாங்கினீங்க சாமி? உண்மையை சொன்னேன்.